நம்ம காது வந்து கடவுள் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னாக்க, இப்போ காதில் உள்ள நீங்கள் நுழைவாயில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து ரொம்ப நேரோவாக வச்சுருக்காரு. ஸோ தட் எந்த ஒரு பெரிய விஷயம் பூச்சி அது வந்து உள்ளே போச்சுன்னா அதுவே வந்து உள்ளே போகாமல் தடுக்கும். அதனால தான் அந்த ஷேப்பே அப்படி இருக்குது, வெளிக்காதோட ஷேப்பே அப்படி இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஹேர், நம்ம தலைமுடி மாதிரி சின்ன சின்னதாக ஹேர் செல்ஸ், ஹேர் இருக்கும். அதுவுமே வந்து உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகிற அழுக்க ஸ்லோவா ஓவர் எவ்ரி 15 டேஸ், எவ்ரி 20 டேஸ் அதுவே உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகிற அந்த வேக்ஸ் அப்படிங்கறத வெளியில தள்ளிடும். இந்த வேக்ஸ் அப்படிங்கறது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், இட் இஸ் நாட் அழுக்கு, இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து இப்போ இயர்ஃபோன்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா அடைச்சு வைக்கிறதுனால, அதால வெளியே தள்ள முடியாத காரணத்தினால அது அங்கேயே அக்யூமுலேட் ஆயிடும். அந்த வேக்ஸ் அக்யூமுலேட் ஆகுறதுனால நம்ம வந்து காது குடையுது. அந்த அந்த இன்டர்மிட்டன்ட் டியூரேஷன்ல நம்மளுக்கு வந்து காது கேட்காத மாதிரியோ, காது அடைச்ச மாதிரியோ, இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், எது கையில கிடைக்குதோ அதை போட்டு நல்லா உள்ள விட்டு குடையுவோம். உள்ள விட்டு குடையும் போது சம்டைம்ஸ் நம்ம குத்துற குத்துல அது வந்து உள்ளுக்குள்ள போய் இன்னும் நல்லா உள்ள போய் அழகா அப்படியே உட்காந்துரும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இப்ப குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, குழந்தைங்களுக்கு வந்து அந்த காது வந்து ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் சொல்றது அந்த இயர் கெனால். ஸோ நம்மளுக்குலாம் வந்து ஒரு இன்வெர்டட் எஸ் ஷேப், ஃபிளாட் எஸ் ஷேப்ல இப்படி இருக்கும். ஸோ தட் உள்ளுக்குள்ள இப்படி பெண்ட் பெண்டா இருக்கிறதுனால டைரக்டா உள்ள போகாது. குழந்தைங்களுக்கு கார்டிலேஜ் இன்னும் ரொம்ப ஃபுல்லா டெவலப் ஆகாததுனால அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஷேப்ல இருக்கும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்களோட காதுல அழுக்கு இருக்கு, நான் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது டைரக்டா போய் இயர் ட்ரம் ரப்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து காதுக்கு வந்து செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது கடவுள் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காரு, அதை அப்படியே விட்டுருங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கு, அந்த மாதிரி காதுல நிறைய இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்க, காதுல வேக்ஸ் சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்ஸ் அ வைல் யூ கேன் ஜஸ்ட் கம் கெட் யுவர் இயர்ஸ் எக்ஸாமின் அண்ட் தென் சி இஃப் தெர் இஸ் எனி திங் தட் நீட்ஸ் டு பி டன் வி வில் சே. இஃப் நத்திங் நீட்ஸ் டு பி டன் you can continue to do whatever you've been practicing. இது நம்ம வீட்ல இருக்க நிறைய பேரோட பழக்கமாவே இருக்கு. குழந்தைங்க குளிச்ச உடனே வந்துட்டு, பிறந்த குழந்தைங்களா இருக்கட்டும் கொஞ்ச நாளா இருக்கட்டும், காதுல வந்து துண்டு விட்டு அந்த ஈரத்தை துடைப்பாங்க. பெரியவங்க வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இயர்பட்ஸ் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ரெகுலரான ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. குளிச்சதுக்கு அப்புறம் பண்ற விஷயம் அந்த தண்ணி இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அது ஏன் அதை கிளீன் பண்ணணும். உள்ளுக்குள்ள வந்து தண்ணி வந்து அப்படியே போய் உள்ளே இருந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஐடியலி ஸ்பீக்கிங் நம்ம காது இந்த இந்த பகுதியில இருந்து உள்ளுக்குள்ள போச்சு அப்படின்னாக்க அது வந்து வெளியே வந்துடும். ஓகே ஓகே, தன்னைத்தானே வெளியே வந்துடும். பட் அந்த வேக்ஸுங்கிறது அகேன் லைக் ஐ மென்ஷன், இட் இஸ் ஒன்லி கோயிங் டு ப்ரொடெக்ட். ஸோ அதை வந்து நம்ம வச்சு வச்சு இந்த இயர்பட்ஸை வச்சு 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 கிளீன் பண்ணி வெளியே தள்ளும் போது அந்த லேயரே மாறும் போது அங்க வந்து இன்ஃபிளமேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வி ஷுட் அவாய்ட், அகேன் வி ஷுட் அவாய்ட். சூப்பர். Avoid putting anything inside your ears. இல்ல உங்க கிட்ட பேஷன்ஸ் வருவாங்களே, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்றாங்க, காது நீங்க கேக்குறது எல்லாமே பண்றாங்க.